வெல்கம் நண்பர்களே இப்போ இண்டிகோ மாஞ்சா டச் அப் ரப்பிங் பாலிசி பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரண்ட் லெஃப்ட் மர்காடில் ஒரு சொட்டை பம்பர் கார்னரோட அதேமாரி லெஃப்ட் ரியர் மர்காடில் த்ரூ ரெஸ்ட் ஆகிருக்கு பேக் பம்பர் மேல் பகுதி மட்டும் டச்சப் பண்ணுறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டேஞ்சலைட் பக்கத்தில் மர்காடுக்கு மேலே டேஞ்சலைட் பக்கத்தில் அங்கே ஒரு ஏற்கனவே செஞ்ச வேலை அதை ரீஒர்க் பண்ணுறோம் இந்த வேலையில் பார்த்திங்கன்னா நமக்கு எப்பவும் போல் வழக்கம் போல் ரெடி பண்ணக்கூடிய டிங்கர் வேலை ரெடி ஆகி வந்த பிறகு நம்ம வழக்கமாக என்ன செய்வோமோ அந்த பாலிஸ்டர் பட்டி சர்ஃபேஸ் கோட்டிங்கு அதெல்லாம் ரெடி ஆகி வந்துருச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் கோட்டிங் கொடுக்குற அளவுக்கு அந்த ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டோம் இப்போ ஃபஸ்ட் லேயர் கோட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் பேக் பம்பர் பேக் பம்பர் மேல் பகுதி மட்டும் டச் அப் பண்ணுறோம் ஃபஸ்ட் லேயர் கோட்டிங்கு சில்வர் கலரு சில்வர் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் சில்வரு சர்ஃபேஸ் கோட்டிங் முதல்ல சில்வர் அடிக்கிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டில் ஒரே மாதிரி கலர் இருக்க மாதிரி சர்ஃபேஸை ஃபில் பண்ணிக்கிட்டோம் பட்டி பார்த்துருந்தாலும் கூட எல்லா பட்டியும் கவர் ஆகிற மாதிரி சர்ஃபேஸை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் சில்வர் கோட்டிங்கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இதில் ஸ்பாட் ஒன்று அங்கங்கே இருக்கும் அது ரெட் கலர் ஸ்பாட்டாக இருக்கிறதுனால அதை மட்டும் ஸ்பெஷலாக கவர் பண்ணுற மாதிரி இருக்குது இதான் பார்க்குறேன் நீங்கள் அந்த ரெட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா அதான் ஸ்பாட்டு அது மட்டும் ஸ்பெஷலாக கவர் பண்ணணும் ஒரு கோட்டுக்கு ரெண்டு கோட்டு கொடுக்கணும் அப்போ தான் அந்த ஸ்பாட் மறையும் இல்லைன்னா நம்ம பெயிண்டிங் லேயர் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணுறதெல்லாம் அந்த ஸ்பாட்டு உள்ளேருந்து தெரிஞ்சிகிட்டே இருக்கும் அதை நம்ம கவனிக்காமல் சமயத்தில் விட்டுருவோம் அதனால் அதை கொஞ்சம் டீப்பாக கவனித்து ஏற்றணும் இப்போ ஒவ்வொரு லேயராக நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் சில்வரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்டன் டைமில் வந்து சாலிட் கலர் கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது ஒவ்வொரு லேயராக தான் கொடுக்கணும் அதுவும் முறையான ப்ரெஷர் வச்சு முறையான டிஸ்டன்ஸ் வச்சு கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது தான் அந்த ஒரு மாதிரி கருப்பு ஷேடு வராமல் இருக்கும் இப்போ வந்து நாம் செகண்ட் கோட்டிங் கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு லேயராக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் சில்வர் இது மெட்டாலிக் கலரை பொறுத்தவரையில் ஒவ்வொரு லேயராக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணி அடிக்கல அந்த டச்சப்பு தான் அடிக்கிறோம் மர்காட்னா மர்காட்லேயுமே டச்சப் தான் பம்பர்னா பம்பர்லேயுமே டச்சப் தான் கொடுக்குறோம் ஃபுல்லாக அடித்தோம்னாக்க அது வேறு மெத்தடு டச்சப் பண்ணும்போது இழுத்தடிக்கிற மாதிரி தான் இருக்கும் கலர் அப்போ தான் மெர்ஜாகும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கோட்டிங் கொடுத்துட்ருக்கோம் இந்த மர்காடில் இந்த பேனலும் கூட டச்சப் தான் ஃபுல்லாக அடிக்கலை பேனல் ஃபுல்லுமே அடிக்கலை டாப் வரைக்கும் டாப் எண்டு வரைக்கும் டச்சப் தான் பண்ணியிருக்கோம் டச்சப் பண்ணிவிட்டு அதை வந்து மெர்ஜ் பண்ணுற மாதிரி தான் வேலை செஞ்சிட்ருக்கோம் இதுதான் தேர்ட் லேயர் கோட்டிங் கொடுத்துட்ருக்கோம் தேர்ட் லேயர் கோட்டிங்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் தேர்ட் லேயர் கோட்டிங்கு நான் முன்னமே சொல்லிட்டேன் தேர்ட் லேயர் கோட்டிங்கு தேர்ட் லேயர் கோட்டிங் வந்து ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக வச்சு நல்லா எல்லா இடமும் கவரேஜ் இருக்கன்றதை பார்த்து டீப்பாக கவனித்து தேர்ட் லேயர் கோட்டிங் கொடுக்குறோம் பிறகு பார்த்தீங்கன்னா கிளியருக்கு தயாராகிருச்சு கிளியர் அந்தந்த பீஸ் ஃபுல்லாகவே நம்ம கிளியர் கொடுக்குறோம் மர்காடும் டச்சப் தான் பம்பரும் டச்சப் தான் ஆனால் கிளியரை பொறுத்தளவில் ஃபுல்லாகவே கொடுத்தாகணும் கிளியர் கோட்டிங் கொடுக்குறோம் இப்போது இதை முடித்த பிறகு வந்து ரப்பிங் பாலிஷ்க்கு வண்டி செய்கிறதுக்கு தயாராகிடும் கிளியர் கோட்டிங் தான் அதுவும் ரெண்டு கோட்டிங்காக போகுது மற்ற இடங்களில் பறக்காமல் முறையான மாஸ்க் பண்ணியிருக்கோம் கிளியர் கோட்டிங் முடிச்சுட்டு அடுத்து வீல் நாலு வீலையும் தேய்ச்சி நாலு அஞ்சு வீலையும் தேய்ச்சி அதுக்கு பிளாக் கோட்டிங் பிளாக்னால் செமி கிளாஸ் பிளாக்கு அஞ்சு வீலுக்குமே செமி கிளாஸ் பிளாக்கு பிளாக் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ரப்பிங் பாலிஷ் போடுவோம்
போட்டுட்டு பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு ரப்பிங் பாலிஷ் போட ஆரம்பிச்சிருக்கோம். சில பீஸுங்கெலாம் ஒரிஜினாலிட்டியாகவே இருக்கிறதுனால இதில் பெரும்பாலும் ரப்பிங் வலிஸ் ரொம்ப நைஸாக தான் போடுற மாதிரி இருக்குது. ரப்பிங் பாலிஷ் போட்டுட்டோமோ, பாலிஷ் போட்ட பிறகு வண்டி பார்க்குறீங்க. வீல் அடித்து ரப்பிங் பாலிஷ் போட்டு டச்சப்லாம் முடித்து வண்டி டெலிவரிக்கு தயாராகிடுச்சு. ஆல்ரவுண்டு நம்ம செஞ்ச வேலையெல்லாம், நம்ம செஞ்ச இடத்துடைய வேலையெல்லாம் நம்ம உங்களுக்கு காமிக்கப்படுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.